உடம்பு நோயை இயலாமையாக கருதி மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கோரி மாணவி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீரிழிவு நோயை இயலாமையாக கருதி மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கோரி மாணவி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு நாளுக்கு 2 முறை இன்சுலின் செலுத்திக் கொள்ளும் தனக்கு சிறப்பு பிரிவில் மருத்துவ மாணவர் சேர்க்கை வழங்க உத்தரவிட வேண்டும் என மாணவி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மருத்துவ கல்வி இயக்குநரக தேர்வுக்குழு தரப்பில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை இயலாமையாக கருதுவது குறித்து மாநில அரசுதான் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் எனவும் தேர்வுக்குழுவுக்கு எந்த பங்கும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதி இதுகுறித்து மாநில அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.